வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மயில் தோகையை வச்சு அழகான ஒரு மாலை தாங்க ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து கோல்டு கலர் மணி எடுத்திருக்கேன், அப்புறம் சில்க் த்ரெட்டில் பிங்க் கலரும் க்ரீன் கலரும் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த இறகோட இந்த சைடில் இருக்கிறதையும் அந்த சைடில் இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த ஓரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. யாராவது இன்னொருத்தவங்க பிடிச்சிட்டாங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் யாராவது பிடிச்சாங்கன்னா கடக்கடன்னு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மயிலோட அந்த மெயினான இடத்துல கொஞ்சம் காம்பு மாரி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாரி வேணும் நமக்கு. இதுக்கு வந்து நமக்கு ஒரு 9 மயில் தொகை இருந்தாலே போதும், அழகான மாலை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணதெல்லாம் எடுத்து அழகாக அடுக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், அதெல்லாம் அழகாக அடுக்கிட்டேன். இந்தமாரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஊசியில் நூல் கோர்த்துக்கோங்க. இந்த முனையை கரெக்டாக வச்சு முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம தனித்தனியாக வச்சுக்கலாம். நம்ம பூ கட்டுறதுக்கு அழகாக மல்லிகைப்பூலாம் வைக்கிற மாதிரி தனித்தனியாக எட்டக எட்டக வைங்க. ஒன்றோட ஒன்று மாட்டாத மாதிரி தனித்தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடிக்கி அடிக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஊசி எடுத்துக்கலாம். அதில் வந்து த்ரெட்டு கோர்த்துப்போம். ஃபஸ்ட்டு கோல்டு கலர் மணி கோர்த்துக்கோங்க. மணி கோர்த்துட்டு அதை முடித்து போட்டுக்கலாம். அதில் டைட்டாக ரெண்டு முடித்து போட்டுக்கோங்க. பாருங்கள், என்ன கூட கொத்துக்கலாம். கொத்துட்டு இதுக்கப்புறம் ஒரு 3 கோல்டு கலர் மணி கொத்துப்போம். நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 கோல்டு கலர் மணி வேணும். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டு மணி பிங்க் கலரும், அதுக்கப்புறம் ஒரு 2 கோல்டு கலரும், அதுக்கப்புறம் பிங்க் கலர் மணி. இந்த மாடலில் கொத்துக்கணும் நம்ம. பாருங்கள், இப்போ பிங்க் கலர் மணி கோக்குறேன். இதுக்கப்புறம் ஒரு 2 கோல்டு கலர் மணி, திரும்பவும் ஒரு பிங்க் கலர் மணி. இது முன்னாடியே கோர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் நம்ம பூ மாதிரி கட்ட போகிறோம். அதனால் மணியை முன்னாடியே கோர்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த பிங்க் கலர் மணியும் கோர்த்துட்டோம். திரும்ப ஒரு 4 கோல்டு கலர் மணி கோர்த்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 4, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 4 கோல்டு கலர் மணி கோர்த்துக்கலாம். மணி கோர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மாலை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ரொம்ப மயில் தொகை வேணும்னு அவசியம் இல்லை. நிறைய தொகை இருந்தால் தான் மாலை மாதிரி ரெடி பண்ணலாம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாகவும் இருக்கும். உங்களுக்கு ஒரு 9 மயில் தொகை இருந்ததுன்னா போதும். இதே போல் கொத்து வச்சுக்கோங்க. ஒரு 6 அந்த சில்க் த்ரெட்டில் பிங்க் கலர் மணி வந்து 6 வேணும் நமக்கு. இந்த கேப் எதுக்குன்னா, அந்த தொகை தெரியறதுக்கு, டிசைன் ஃபுல்லாக தெரியணுன்றதுக்காக இந்த கேப் 4 மணி கோர்த்து வச்சுருக்கோம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதான் ஒரு பக்கம் மாலைக்கு. இந்த ஒரு சைடு வரும். இப்போ இந்த மணியெல்லாம் அந்த சைடு நவுத்திக்கோங்க. ஊசி வந்து அதிலே இருக்கட்டும், ஊசி எடுத்துடாதீங்க. இப்போ வந்து நம்ம அடிக்கி வச்சதை கரெக்டாக நம்ம பூ கட்டுற மெத்தடில் தான் கட்டணும். 2 முடிச்சு போ, அதை நாட் போட்டுக்கோங்க. பாருங்கள், பூ கட்டுற மாதிரியே 2 தடவையாக கட்டிக்கோங்க. டைட்டாக வச்சு கட்டிக்கணும், லூஸ் விடாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால் 2 தடவை அந்த நாட் போட்டுட்டு திருப்பி அந்த கோல்டு கலர் மணி ஒன்று அந்த பக்கம் நவுத்தி விட்டுருங்க. பாருங்கள், பக்கத்தில் நல்லா டைட்டாக வச்சுக்கணும். நவுத்திட்டு திரும்பவும் அந்த நம்ம அடுக்கி வச்சிருந்ததை எடுத்து கட்டிக்கோங்க. கட்டிட்டு 2 தடவை நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த கோல்டு மணியை நவுத்திக்கோங்க. நம்ம ஏற்கனவே கோத்து இந்த பக்கம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு ஒரு மணியாக நவுத்திட்டு நவுத்திட்டு கோத்துக்கணும். இதே போல் நமக்கு இந்த பக்கம் ஒரு 3 வரும். அதாவது நம்ம 3 தொகை யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த பக்கம் 3 வச்சுக்க போகிறோம். திரும்ப கோல்டு கலர் மணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 4 மணி முடிஞ்சிச்சு. இப்போ இந்த சில்க் த்ரெட்டு பிங்க் கலர் மணி கோர்த்துக்கலாம். இப்போ ஒரு கோல்டு மணி கோர்த்துக்குறோம். இப்போ வந்து அந்த தொகையோட அந்த இதை
இந்த இடத்துல வச்சு டைட்டாக, இதுவும் பூ கட்டுற மெத்தட்லே தான் கட்டணும். எல்லாமே கொஞ்சம் மணிக்கிட்ட பக்கத்தில் வச்சு டைட்டாக கட்டிக்கோங்க. திரும்பவும் ஒரு கோல்டு மணி, பிங்க் கலர் மணி, பிங்க் கலர் மணி கோத்துட்டு ஒரு கோல்டு மணி கோத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பக்கம் மூணு, அந்த பக்கம் ஒரு தோகை. அதுக்கப்புறம் திரும்பவும் இதே மெத்தடில் நாலு கோல்டு மணி இதே போல் கட்டணும். ஃபஸ்ட்டே வந்து நல்லா அடிக்கிடுங்க. உங்களுக்கு இந்தமாரி பிடிச்சிட்டு அடுக்க முடியலனா நீங்கள் அப்படி கட்டி கட்டி கூட வச்சுக்கலாம். நம்ம அருகுமுள் கட்டுற மாதிரி கட்டி கட்டி தனித்தனியாக வச்சிட்டிங்கன்னா எடுத்து கோக்கோ ஈஸியாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். நீங்கள் முன்னாடியே கட்டி கூட வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ அதே போல் நம்ம மணியை கோர்த்துட்டு இந்த பக்கம் ஒரு மூணு வரும். இந்த மெத்தட்லே தான் மாலை ஃபுல்லாக நீங்கள் கோக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நாலு, அதுக்கப்புறம் நடுவில் தோகை. அந்த கேப் இருந்தால் தான் தோகை டிசைன் தெரியும். பாருங்கள், நான் ஒரு பக்கம் ஃபுல்லாக கோர்த்துட்டேன். இப்போ கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அன்னியூனாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம இப்போ கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருவோம். அவ்வளோதாங்க. நமக்கு மாலை லெங்க்த் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இன்னமும் நம்ம நீட்டாகவும் கோர்த்துக்கிட்டே பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் கோத்தாச்சு. நான் இன்னொரு பக்கமும் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதையும் இதையும் தான் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த நம்ம ஊசியை அவுக்கக்கூடாது. கடைசி ஜாயின் பண்ணுற வரைக்கும் அந்த ஊசி இருக்கணும். மூணு தோகையை வந்து நம்ம டாலர் மாதிரி நடுவில் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பக்கம் மூணு தொகை, அந்த பக்கம் மூணு தொகை, நடுவில் மூணு. மொத்தம் ஒம்பது தொகை இருந்துச்சுன்னா உங்களுக்கு போதும். அந்த சைடில் இருக்கிறதையும் கட் பண்ணி வீணாக்காத சைட்லலாம் வச்சு நம்ம கட்டிட்டோம். ஒரு இது ஒரு நியூ டிசைனுங்க, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், ஒரு க்ரீன் கலர் மணி கோர்த்துட்டேன். இப்போ பூ கட்டுற மாதிரி கட்டிட்டு திருப்பி ஒரு கோல்டு மணி, அந்த மூணு தொகைக்கும் நடுவில் நடுவில் ஒரு கோல்டு மணி வச்சு கட்டிடுங்க. பாருங்கள், ரெண்டாவது வச்சுட்டேன். திருப்பியும் ஒரு கோல்டு மணி வைக்க போகிறோம். உங்களுக்கு அந்த மணி கொடுத்தா தான் கொஞ்சம் எட்டக எட்டக வரும், அந்த தொகை கொஞ்சம் நவந்து வரும். இப்போ மூணாவதையும் வச்சுட்டேன். இந்த இடையிலையும் ஒரு கோல்டு மணி வச்சுக்க போகிறோம், க்ரீன் கலர் மணி கோக்க போகிறோம். அவ்வளோதான். கோத்துட்டு அந்த ஊசியை எடுத்து நம்ம அந்த பக்கம் இருக்கிற மாலையில் இருக்கிற கோல்டு மணியில் கோர்த்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு ரெண்டு மணியில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலேயும் கொஞ்சம் மணி கோல்டு மணி கொடுத்துக்கோங்க கழுத்து பக்கம். இந்த மாலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.